ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ஜவ்வரிசியும் கேரட்டும் வச்சு ஒரு ஜவ்வரிசி கேரட் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 5 ஸ்பூன் கண்ணாடி ஜவ்வரிசி, பொடி ஜவ்வரிசி எடுத்து ஒரு 2 மணி நேரமாக ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன். கேரட் ஒரு பெரிய கேரட்டை வெந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வெந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேரட்டை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். கேரட்டை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கேரட்டோட பேஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் கண்டிப்பாக ஒட்டி இருக்கும். அதுக்குள்ள கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இங்கே கேரட் வெந்த தண்ணி இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது சேர்த்துக்கலாம், கூட இருந்தாலும் இதுலையும் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்லேயே நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளர் கடாயில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சோடனே ஜவ்வரிசி அதில் சேர்த்துட்டேன். நீங்கள் பக்கத்தில் இருந்து கொஞ்சமாக கிளறி கொடுங்க. ஏன்னா ஜவ்வரிசி வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம், சீக்கிரமாக வெந்துடும், கீழே அடியில் பிடிச்சிரும். அதனால் இப்படி கிளறி கொடுத்துட்டே இருங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துட்டு 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே நல்லா வெந்து வந்துட்டு. ஏன்னா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதனால் சீக்கிரமாக வெந்துட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த கேரட் புழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட்டில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் கிண்டி எடுத்துக்கோங்க. நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ஒரு 1/4 டம்ளர். ஏன்னா ரொம்ப திக்காயிடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். அரை கப் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைனாலும் சேர்த்துக்கலாம். வெள்ளம் கூட நீங்கள் கரைச்சி வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த சுகர் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சி வரட்டும். அடுப்ப சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது ஆறின பிறகு நீங்கள் இது கூட பால் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் லிக்விடாக இருந்ததுன்னா நீங்கள் இப்படியே கூட குடிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாச்சு அப்படின்னா பால் சேர்த்து குடிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வறுத்த முந்திரி சேர்த்துக்கலாம். நான் முந்திரி ஏற்கனவே வறுத்து வச்சுட்டு அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜவ்வரிசி கேரட் பாயசம் பார்க்கறதுக்கு அரிசி பாயசம் மாதிரியே இருக்குது. வெள்ளம் போட்டு நம்ம ஒரு அரிசி பாயசம் செய்யுமே அதே மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. இது வந்து கேரட் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு நீங்கள் இப்போ கேரட் வாங்கி நமக்கு ஒரு கேரட் 2 கேரட் மிச்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் ஜவ்வரிசி இருந்தால் போதும், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ஜவ்வரிசியை ஊற வச்சு கேரட்டை வேக வைக்கிறது மட்டும் தான் வேலை. அதுக்கு பிறகு நமக்கு ரொம்ப ஈஸியாக டக்குன்னு 5 நிமிஷத்தில் இந்த பாயசம் செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.